எம்ஜிஆர் இன்னைக்கும் பொருத்தமானவரா? நிச்சயமாக அவர் வந்து எந்த காலத்துக்கும் அவர் வந்து பொருத்தமானவர். செல்வி ஜெயலலிதா வந்த பிறகு அது செல்வி ஜெயலலிதாவோட வாக்கு வங்கியா மாறிடுச்சுல்ல? அம்மா அவர்களால் ஈர்க்கப்பட்ட இளம் தலைமுறையினர் அன்றைக்கு வந்து அதிமுகவை ஆதரித்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி ஜாதி அரசியல் செய்கிறாரா? நிச்சயமாக வந்து அவர் வந்து செய்கிறாரு. தினகரன் வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கியா? அவர் வந்து அவர் சார்ந்த சமுதாய வாக்கு வங்கியா தான் அது இருக்கு. லஞ்ச லாவண்யம் இல்லாம பாமர மக்களுக்கு அந்த இடத்துல காரியம் நடக்குதா? இது செல்வி ஜெயலலிதா திரு எம்ஜிஆர் காலத்தில் நடந்துச்சா? அப்ப வந்து முழுமையாக அது இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. எம்ஜிஆர் வாக்கு வங்கி ரஜினியிடம் செல்லுமா? செல்லக்கூடாது. திரு ரஜினிகாந்த் இன்னொரு எம்ஜிஆர் ஆக முடியுமா? நிச்சயமாக ஆக முடியாது. எம்ஜிஆர் மாயை அந்த மேஜிக் இன்னும் இருக்கா? இல்ல, அது வந்து முதல்ல மாயை கிடையாது. இன்னொரு நடிகர் எம்ஜிஆர் போல் அரசியலில் புகழ் பெற முடியுமா? இன்னும் நூறாண்டு காலத்திற்கு சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி இன்னொரு எம்ஜிஆர் வந்து யாரும் உருவாகவே முடியாது. ரஜினிகாந்த் உள்பட. வணக்கம் நண்பர்களே. திரு எம்ஜிஆர் இன்றும் பொருத்தமானவரா? அவருடைய வாக்கு வங்கியை தொடர்கிறதா? யாரிடம் அவருடைய வாக்கு வங்கி இருக்கிறது? இதற்கு அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி வழங்கும் பதில் என்ன? வணக்கம் திரு எம்ஜிஆர். இன்னைக்கும் பொருத்தமானவரா? நிச்சயமாக அவர் வந்து எந்த காலத்துக்கும் அவர் வந்து பொருத்தமானவர். இன்னும் நூறாண்டு காலத்துக்கு வந்து அவர் பெயரில் தான் தமிழ்நாட்டு அரசியல் வந்து சுழலும். உங்களை போன்ற மூத்த அரசியல்வாதிகள் அவரோடு சேர்ந்து பழகி அவரோடு பயணித்து அவரால் அடையாளம் காணப்பட்டு அரசியலுக்கு வந்தவர்கள், அதற்கு பிறகு இப்போ இருக்கின்ற புதிய இளைஞர்கள், இவங்க ரெண்டு பேருமே எம்ஜிஆர்னு நினைச்சிருக்காங்களா? இல்லை, அதாவது இன்றைக்கு இருக்கிற ஒரு 15 வயதுலேருந்து ஒரு 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு முழுமையான புரிதல் இன்னும் வந்து போய் வந்து ரீச் ஆகலை. என்ன ரீசன் ஆகலைன்னா, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து அதற்குரிய முயற்சிகளை வந்து எடுக்கலை. அது எடுக்கணும். ஏன்னா அப்போ அவர் வந்து அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த வாக்கு வங்கி தான் அதிமுகவினுடைய அடித்தளம். அந்த வாக்கு வங்கியை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 விதமாக வந்து பிரிக்கலாம். புரட்சித் தலைவர் காலத்தில் வந்து ரூரல் பாப்புலேஷன் வந்து 67% ஓட்டிங் பாப்புலேஷன், அர்பன் பார்த்திங்கன்னா ஒரு 33%. அந்த 67% வந்து முழுக்க முழுக்க புரட்சித் தலைவர் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் தான் அந்த வாக்கு வங்கி அமைஞ்சது. கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் அது ஒரு 15% அளவுக்கு வந்து என்றைக்குமே அதிமுகவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக அது வந்து ஆதரித்தது. அடுத்து வந்து மைனாரிட்டி ஓட்ஸ், அதாவது லிங்குஸ்டிக் மொழி வாரியாக மதம் வாரியாக இனம் வாரியாக இருக்கிற அந்த மைனாரிட்டிஸ் வந்து முழுமையாக புரட்சித் தலைவர் அவர்களை வந்து நம்பினாங்க. அடுத்தது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க வந்து முழுமையாக அவர் புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அருந்ததிய மக்கள்லாம் வந்து இன்னொரு மதுரை வீரனாக, மீனவ மக்கள் வந்து அவர் ஒரு மீனவ நண்பனாக அப்படிம்போது ஒவ்வொரு இதாக சொல்லலாம். இப்போ ரிக்ஷா காரங்க அது மாதிரி எல்லா கேரக்டராகவும் அவர் இருந்ததுனால எல்லோருத்துக்குமே அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அபிமானம் அடித்தளம் அதிமுகவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் பேச்சில் 17-40 வயது உள்ளவர்களுக்கு எம்ஜிஆரை பற்றி இன்னும் முழுமையாக தெரியவில்லை அப்படின்னீங்க. திரு எம்ஜிஆர் மறைந்தே கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள், அதை விட அதிகமாகி போச்சு. இந்த தெரியாதவர்கள் இன்னும் கூட எதற்காக எம்ஜிஆர் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்? இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு நெறி சார்ந்த அரசியல். இப்போ நீங்கள் வந்து அரசியலில் வந்து பணம் பொருள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வந்து ஒரு இன்றியமையாததாக ஆயிடுச்சு. அது தவிர்க்க முடியாது யாருமே. ஆனால் புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து முதலமைச்சரானதற்கு பிறகு அவர் பெயரிலோ அவரது குடும்பத்தார் பெயரிலோ உறவினர்கள் பெயரிலோ 1 ரூபாய்க்கு கூட அவர் வந்து சொத்து வாங்கலை. ஒன்று. அடுத்தது வந்தவங்களுக்கெல்லாம் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகிற ஒரு வள்ளலாகத்தான் அவர் வந்து இருந்தாரே ஒழிய தனக்குன்னு அவர் எதையுமே எடுத்துகிட்டு போகலை. நீங்கள் அவர் குடியிருந்த அந்த ராமாபுரம் தோட்டம் உள்பட மாம்பழம் ஆஃபீஸ் உள்பட ஒரு பல நிறுவனங்களுக்கு ட்ரஸ்ட்டுகளுக்கு அப்படி தான் கிரியேட் பண்ணாரே ஒழிய தனக்குன்னு எதுவும் அவர் செஞ்சுக்கல, தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போகல. இன்றைக்கி கூட ஒரு பிஜேபி நண்பரே ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணியிருந்தார், அது ரொம்ப நல்லா இருந்தது. அது அவர் சொல்லியிருக்கிற கருத்தும் இதுதான். அதாவது ஒரு சில குறைகளை வந்து கலைஞர் சுட்டி காட்டியிருந்தாலும் கூட
அவருக்குன்னு எதையும் வந்து செஞ்சுக்கல. அவர் அதனால் வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மாமனிதராகத்தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லித்தான் வந்து எல்லோருமே அவரை பார்க்குறார். திரு எம்ஜிஆருடைய வாக்குமிங்கி, அதிமுக வாக்குமிங்கி, எம் திரு எம்ஜிஆருடைய வாக்குமிங்கி, செல்வி ஜெயலலிதா வந்த பிறகு அது செல்வி ஜெயலலிதாவோட வாக்குமிங்கிய மாறிடுச்சுல்ல? இல்லை, அதாவது இல்லை அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வாக்கு வங்கியில் இருந்து ஒரு சிறு சேதாரம் வந்து அம்மா அவர்கள் தலைவராக இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக வந்ததுக்கப்புறம் சிலது ஏற்பட்டது. இப்போ நிறையா இங்கே இருக்கிற முன்னணி தலைவர்கள், இப்போ அவர் திருநாவுக்கரசர், KKSSR, அவங்கெல்லாம் போகிற போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சதவிகிதம் பார்த்திங்கன்னா சேதாரம் ஏற்பட்டது. ஆனால் அதைவிட பல மடங்குகளாக அம்மா அவர்களால் ஈர்க்கப்பட்ட இளம் தலைமுறையினர் அன்றைக்கு வந்து அதிமுகவை ஆதரித்தாங்க, அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள், உறுப்பினர்கள் ஆனாங்க, பெண்கள் வாக்கு வந்து இன்னும் அந்த சதவீதம் வந்து அதிகமாச்சு. அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆருக்கு அப்புறம் செல்வி ஜெயலலிதாவுடைய கட்சியாக அதிமுக மாறிடுச்சு. அதிமுகங்கிறது தான் கட்டிங்க. புரட்சித் தலைவர் காலத்தில் மூன்று முறையும் தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க. அம்மா அவர்கள் காலத்தில் வந்து மாறி மாறி வெற்றி பெற்றாங்க. அப்போ அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு சரிவை வந்து அதிமுக வந்து சந்திச்சுது. ஆனால் இருந்தாலும் அம்மா அவர்கள் ஒரு வலிமை மிக்க தலைவராக இருந்த காரணத்தினால அந்த குறைகளை எல்லாம் நிறையாக்கி மீண்டும் ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த தேர்தல்களில் வந்து வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு அந்த சசிகலா குடும்பம் இந்த கட்சிக்கு ஒரு சுமையாக, பாரமாக, ஒரு வாக்கு வங்கியை சிதறடிக்கிறவர்களாக, அவர்களது செயல்பாடுகளினால் வாக்கு வங்கி இடத்திலே கட்சி தொண்டர்களிடத்திலே ஒரு மனமாச்சரியங்கள், ஒரு எதிர்ப்பு உணர்வுகள், விரோதங்கள் வளரக்கூடிய வகையில் அது இருந்தது. நேரடியாக நீங்கள் செல்வி ஜெயலலிதாவோட வாக்கு வங்கியான்னு கேட்டபோது அதில் சிதறல் ஏற்பட்டதற்கு பல மூத்த தலைவர்கள் போனாதுங்கிறதுக்கு அப்புறம் உடனே திருமதி சசிகலாவுடைய ஆதிக்கம், குடும்பத்தோட ஆதிக்கம், இது ஒரு சரிவு ஏற்படுத்துச்சு. நீ அந்த இல்லை அதுக்குண்டான காரணம் அந்த சரிவு என்பது ஏன் அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சரிவு, ஆனால் அதை தாண்டி அம்மா அவர்களுக்காக அந்த ஒரு வாக்கு வங்கி வந்து சேர்ந்தது. அந்த சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு போனீங்கன்னா அது முழுக்க முழுக்க அந்த சசிகலா அவரை சார்ந்தவர்கள் தான் காரணமாக வந்து அமைந்தார். இப்போதைய அதிமுக என்பது திரு எம்ஜிஆரின் வாக்கு வங்கி, செல்வி ஜெயலலிதாவின் வாக்கு வங்கி, இரண்டும் சேர்ந்ததா? இல்லை, அதிமுகவிற்கு அந்த வாக்கு வங்கி இருக்குது, ஆனால் இந்த செயல்பாடுகள் வந்து அதை சிதறடிக்குது. அதனுடைய வெளித்தோற்றம் தான் உங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளவு வித்தியாசங்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தோல்வியை வந்து சந்திச்சது. ஏன்னா செயல்பாடுகள்னா இந்த மைனாரிட்டி வாக்கு வங்கி. ஸோ இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள், நம்புகிறார்கள். அதனால் அந்த சிறுபான்மை வாக்கு வங்கி வந்து இல்லை ஒரு சிதறல். அடுத்து ஜாதிய அரசியல் வந்து இப்போ முன்பு எப்பொழுதும் இருந்ததை விட இப்பொழுது வந்து அதிக அளவில் ஜாதிய அரசியல் வந்து அங்கே தலை தூக்குது. யார் யார் செய்கிறாங்க? அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே, தங்கமணி, வேலுமணி, எல்லாருமே வந்து அதை சி வி சண்முகம், சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர், எல்லோருமே அதை வந்து செய்கிறாங்க. அப்போ அந்த ஜாதி அரசியலுக்கு போகையில் நீங்கள் ரொம்ப பெரிய பட்டியலை போட்டீங்க. நீங்கள் முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சிங்க. திரு எடப்பாடி பழனிசாமி ஜாதி அரசியல் செய்கிறாரா? நிச்சயமாக வந்து அவர் வந்து செய்கிறார். ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா புரட்சித் தலைவர் அவர்களையும் அவர்களை வந்து எல்லோருமே தமிழ்நாட்டினுடைய தலைவராகத்தான் பார்த்தாங்களே ஒழி அவர் ஒரு ஜாதிய தலைவராக பார்க்கல. ஆனால் திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது எல்லாமே நான் ஒரு விவசாயி, கொங்கு மண்டலத்தை சார்ந்தவன், அதில் தான் அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. கொங்கு மண்டலத்தை சார்ந்தங்கிறது மூலம் அவர் ஜாதியாக சொல்லிடுறாரா? இல்லை, அது வந்து நீங்கள் அது என்ன ஆகுதுன்னா அந்த பகுதியில் இருக்கிற அந்த அருந்ததியர் வாக்கு வங்கிகளை வந்து அது ஒரு சரிவை ஏற்படுத்துது. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா வன்னியர் வாக்கு வங்கி, கொங்கு வேளாளர் வாக்கு வங்கி, முக்குளத்தோர் வாக்கு வங்கி, இந்த மூன்றும் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் ஒரு 3 கோடி பேர் அளவுக்கு, அதாவது 50% ஆஃப் த தமிழ்நாடு வாக்கு வங்கி வந்துடும். இந்த கட்சிக்குள்ளே இன்றைக்கி இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா, தினகரன், ஓபிஎஸ். ஓபிஎஸ் வந்து தான் வரணும்னு நினைக்கிறார். இன்றைக்கி தினகரன் தனி கட்சிகளில் போயிட்டாரு. இல்லை, எப்படி போனாலும் கூட அந்த இந்த வாக்கு வங்கிக்குள்ளே யாரெல்லாம் போட்டிக்கு வர்றாங்க? தினகரன் வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கியா? இல்லை, அவர் வந்து அவர் சார்ந்த சமுதாய வாக்கு வங்கியாக தான் அது இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குறார். கொடுத்துட்டு கொங்கு வேளாளர் வாக்கு வங்கி, வன்னியர் வாக்கு வங்கி, இந்த ரெண்டையும் இணைச்சா உள்கட்சியினுடைய எதிரிகளை வந்து நம்ம
ஒதுக்கிடலாம். யாரு யாரு அது? ஓபிஎஸ் சசிகலா தினகரன். உட்கட்சி எதிரி உங்க வார்த்தையில சொல்லப்போனா உட்கட்சி எதிரிங்கிறது திரு பன்னீர்செல்வம் தானே, உங்க வார்த்தையில சொல்லலாரு. உட்கட்சினா தினகரனும் அதிமுகவை மீட்பேன்னு தானே சொல்றாங்க. சசிகலா வெளியில வந்தா ஒரு சலசலப்பு வரும், அவர் அதிமுகவை மீட்பாங்கன்னு தான். அப்ப எல்லோருக்குமே அந்த டார்கெட் வந்து இதுதான். அப்ப திரு தினகரனையும் திருமதி சசிகலா நீங்க அதிமுக காரங்க தான் பாக்குறீங்களா? அதிமுக காரர்களா பார்க்கல, அவர்கள் அதிமுக வாக்கு வங்கியை குறிவைக்கிறார்கள். அதை தன்னையை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக இவர் ஜாதிய அரசியல கையில் எடுக்கிறார். அதிமுக வாக்கு வங்கி திரு எடப்பாடி திரு பன்னீர்செல்வம் உங்ககிட்ட தானே இருக்கு? இல்ல, அவங்க வந்துங்க அந்த வாக்கு வங்கியில கூட ஒரு சிதறல், அதாவது திமுக வரக்கூடாதுன்னு வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிராக இருக்குது அந்த வாக்கு வங்கி. இன்னொன்று, அந்த சிறுபான்மை மக்களது வாக்கு, மொழி வாரியாக, இனம் வாரியாக, மதம் வாரியாக அந்த சிறுபான்மை வாக்கு வங்கிக்கும் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்படிங்கிறதுல இந்த வாக்கு வங்கி இன்றைக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வந்து இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஒரு தெளிவற்ற நிலையில் வந்து இருக்கிறாங்க. அடுத்தது, ஒரு தலைவருக்குரிய அந்த ஸ்டேச்சர் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒன்று வரணும். நீங்கள் புரட்சித் தலைவர் பார்த்தீங்கன்னா மாபெரும் அறிஞர்னு அவர் வந்து தன்னையை வந்து நிரூபிக்கிறதுக்காக அவர் முயற்சியே பண்ணலை. யார் இந்த மாதிரி நல்ல மனிதர் அப்படிங்கிற அளவில் தான், மனித நேயம் மிக்கவர், மனிதாபிமானம் மிக்கவர், நல்ல மனிதர் அப்படி தான் இருந்தார். நீங்கள் வந்து ஒவ்வொருவருக்குமே ஒரு பாணி இருக்கும். இப்போ பேரறிஞர் அண்ணா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பேச்சாற்றல், கலைஞருடைய எழுத்தாற்றல், புரட்சித் தலைவருடைய மனிதாபிமானம், அம்மா அவர்களது துணிச்சல், இப்படி தான் வந்து பார்ப்பாங்க. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திரு அம்பேத்கர் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது அப்படின்லாம் வந்து எழுதி கொடுத்ததில்ல, ஒரு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு அவரது உதவியாளர்களோ நண்பர்களோ அல்லது அவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்கிறவங்களோ எழுதி கொடுத்தது பார்த்தீங்கன்னா பல யூடியூப் சேனல்களே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு பல யூடியூப் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிற அளவுக்கு அவர் வந்து அதுக்கு அந்த கண்டென்ட்டை கொடுத்து அந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு டிமாண்டே வந்து கொடுத்துட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் அவர் பேசுகிற பொழுது அந்த தவறான புள்ளி விவரங்கள். அப்போ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த தலைமை பண்புக்கு, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த 40 வயதுக்கு கீழே இருக்கிற அந்த இளைஞர்கள் வந்து அந்த தலைவர்கள்ட்ட அந்த ஒரு ஓரளவுக்கு ஒரு பேசிக்காக அவங்கக்கிட்ட விஷய ஞானம் இருக்கா, அந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் இருக்கா, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான சம்பவங்களெல்லாம் வந்து நீங்கள் விஜயகாந்த் அவர்களது சரிவும் வைகோ அவர்களது சரிவும் அந்த சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர்களது அரசியல் அப்படிங்கிறது வந்து பெருசாக எடுபடாது. திரு எடப்பாடி பழனிசாமி பற்றி நீங்கள் சொன்ன குறைகள் எல்லாமே ஏற்கனவே வலுவாக இருக்கின்ற அதிமுகவின் வாக்கு வங்கி, திரு எம்ஜிஆரின் வாக்கு வங்கி, செல்வி ஜெயலலிதாவின் வாக்கு வங்கி முழுக்க முழுக்க சிதைத்து விட்டது, மேலே சிதைத்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவுக்கு எம்ஜிஆர் வாக்கு வங்கியை ஒன்று திரட்டி கட்டமைத்து அதை வலிமையோடு வழிநடத்தி செல்கிற தலைவராக அதிமுகவுக்கு இருக்கிறாரா அப்படின்னா இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு அந்த வாக்கு வங்கி இருக்குதான்னா இருக்கு, அதை ஒருங்கிணைக்கணும், கட்டமைக்கணும். அதிமுக கிட்ட இன்னும் எம்ஜிஆர் வாக்கு வங்கி இருக்கு, நிச்சயமாக இருக்குது. அதுக்கு சில நடவடிக்கைகள் வந்து அதை தக்க வைப்பதற்காக சிலதை வந்து எடுக்கணும். அந்த வாக்கு வங்கி திரு எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருக்கா இல்லையா? அது வந்து இன்றைக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வந்து இருக்குது. முழுமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அந்த வாக்கு வங்கி ஏத்துக்கலன்னா நீங்க குழப்பமா இருக்குங்கிறீங்க. நீங்க இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது ஏன் அந்த திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற அந்த, அதாவது திமுக வரக்கூடாதுன்னு அதிமுகவுக்கு போடுற அந்த வாக்கு வங்கி, அப்போ திமுக அப்படின்னாலே ஒரு ஊழல் நிறைந்த கட்சி அப்படிங்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த பொங்கலுக்கு கூட பார்த்தீங்கன்னா சில சேனல்களில் வந்து விவசாயியாக வந்து ஒரு அவதாரம்லாம் எடுத்தார். ஒன்று, அவர் தன் கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கட்டும், எங்கேயாவது ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், தாசில்தார் ஆஃபீஸில், ஆர்டிஓ ஆஃபீஸில், சுகாதாரத்துறையில், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில், உள்ளாட்சி துறையில் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் பாமர மக்களுக்கு அந்த இடத்துல காரியம் நடக்குதா? இது செல்வி ஜெயலலிதா திரு எம்ஜிஆர் காலத்தில் நடந்துச்சா? இல்லை. அதாவது மேல்மட்ட அளவுகளில் வந்து சில குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்தாலும் கூட அடிமட்ட அளவில் சில விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல முறையில் வந்து அது நடந்தது. இந்த அளவுக்கு பணமே பிரதானம் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஓரளவுக்கு அப்போ இருந்துச்சு, இப்போ அதிகம் இருந்து, நிச்சயமா அப்போ வந்து முழுமையாக அது இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்போ வந்து அது முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள், பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அரசியல்,
பணத்தால் எங்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இவர் வந்து உருவாக்கிட்டார். அப்போ திமுக வரக்கூடாதுன்னு அந்த ஓட்டு போடுற அந்த வாக்கு வங்கியில் ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுது, அல்லது அவர்களுக்குள்ள ஒரு தெளிவற்ற நிலைமை வருது. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி, நீங்கள் வந்து இப்போ சமீபத்து இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசணும், அந்த சிஏஏ ஆகட்டும் மற்ற அவர்களது திட்டங்கள் ஆகட்டும் எதுவுமே அதிமுகவுடைய கொள்கைகளே கிடையாது சார். அதிமுகவுடைய கொள்கை, எம்ஜிஆர் அவர்களது கொள்கை என்பது, நீங்கள் மத்தியில் சரண்சிங் இருந்தால் சரண்சிங் ஆதரிப்பார், மொரார்ஜி தேசாய் இருந்தால் மொரார்ஜி தேசாய் ஆதரிப்பார், இந்திரா காந்தி அவர்கள் இருந்தால் இந்திரா காந்தி அவர்கள் ஆதரிப்பார். மத்தியில் யார் ஆட்சிக்கு அமைந்தாலும், ஏன்னா அவர் எந்த காலத்திலையும் தான் மத்தியில் இருக்கிறவங்களை கட்டுப்படுத்தணுமோ அல்லது ஆட்சிக்கு வரணுமோ நான் நினைக்கல. யார் அங்கே வந்தாலும் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு அளப்பரிய மரியாதை கொடுத்தாங்க. அதனால் யார் மத்திய அரசாங்கத்தை அமைத்தாலும் அவர்களோட ஒரு நல்ல இணக்கத்தை வந்து கடைபிடித்தார். ஆனால் யாருக்கும் அவர் அடிமையாக இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தங்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஊன்றுகோலாக துணை நிற்கிறாங்க. அப்போ அதனால் அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி, சிறுபான்மையினரது வாக்கு வங்கி, மொழி வாரியாக, இனம் வாரியாக, மதம் வாரியாக அந்த வாக்கு வங்கியில் ஒரு சிதறல். அப்போ இந்த இடம் மாறுமா? இந்த ரெண்டு. மூணாவது வாக்கு வங்கி வந்து அந்த லீடர்ஷிப், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது, அம்மா அவர்களுக்கு இருந்தது. யார் இவங்கெல்லாம் வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதுன்னெல்லாம் பார்த்து படிக்கலை. அப்போ அந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து இதை பார்க்குற பொழுது இவர் ஒரு தகுதியற்ற தலைவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல தான் இந்த சிதறல்கள் வந்து வருது. ஆனால் இதெல்லாமே அதிமுக விட்டு முழுமையாக வெளியேறிவிட்டதா அப்படின்னா வெளியேறலை, கூட தான் இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு டைலமோல வந்து இருக்கு. என்ன டைலம்? என்ன டைலமா? இன்றைக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 12 மாதத்தில் இந்த கட்சியை எந்த அளவுக்கு இவர்கள் மேற்கொண்டு முன்னெடுத்து செல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வாக்கு வங்கியினுடைய முடிவு. பொறுமையா காத்திருக்காங்களா? இல்லை, காத்திருக்கிறாங்கன்னு இல்லை, ஒரு அதிருப்தியோடு இருக்கிறாங்க. கூடவே இருப்பாங்களா? அது அது வந்து தேர்தல் நடத்துகிற காலத்தில் இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து வர்றாரா, அவர்கிட்ட எம்ஜிஆர் வாக்கு வங்கி போகுமா? இல்லை, அது வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எம்ஜிஆர் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளாவிட்டால், எம்ஜிஆர் தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்ளாவிட்டால் ஒரு மாற்றை வந்து அவர்கள் நோக்கி சிந்திக்கலாம். ஆனால் இன்றளவுக்கு அந்த சிந்தனை வந்து இல்லை. நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன கருத்தில் விமர்சனம் வருது, ஆனால் அந்த பேசுறதுல வந்து அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டில் வந்து பிளே இல்லை. ஸ்கிரிப்ட் தான் பிளே சொல்லக்கூடிய, அந்த ஸ்கிரிப்டை நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து வேற. தவறான தகவல்களையோ திரு ஸ்டாலின் அவர்களை போல எழுதி வச்சு தப்பாக படிக்கிறதோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களை போல இல்லாத சரித்திரத்தை புதுசாக உருவாக்குறதையோ அவர் செய்யறது இல்லை. அப்போ அந்த பேச்சில் ஒரு தெளிவு, ஆனால் கருத்துக்கள் விமர்சனம் வருது, அது கருத்து ரீதியான விமர்சனம். எம்ஜிஆர் வாக்கு வங்கி ரஜினியிடம் செல்லுமா? செல்லக்கூடாது. செல்லுமா? அது வந்து திரு இந்த அதிமுக இன்னும் 12 மாதத்திற்குள்ளாக எப்படி தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்தது தான் அது. அது ஆனால் இன்றைய தேதியில் அதிமுகவை முன்னிலைப்படுத்துவதை விட, அதிமுகவை வலிமைப்படுத்துவதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை வலிமைப்படுத்திக்கிறதுல தான் முன்னிலை, அதை தான் அவருடைய ஒரு முழு முயற்சியில் அவர் இருக்கார். திரு ரஜினிகாந்த் இன்னொரு எம்ஜிஆர் ஆக முடியுமா? நிச்சயமாக ஆக முடியாது. அந்த அப்படி திரு ரஜினிகாந்த் அவர்களே ஆசைப்படலையே, அவரே சொல்கிறாரில்ல நான் ஒரு எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படிங்கிற கருத்தை வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களே சொல்கிறார். ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன படத்தில் அவர் என்னவாக இருந்தாரோ அதுதான் நிஜ வாழ்க்கையில் இருந்தார். அவர் எந்த காலத்திலையும் நெகட்டிவ் கேரக்டரில் வந்து நடிக்கலை. ரஜினி நடிச்சிருக்காருங்கிறீங்க? யார் நடிக்கலைன்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து அவர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் அவர் வந்து வாழ்ந்தார். ஒரு எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்கும் அப்பாற்பட்டு தான் அவர் வந்து வாழ்ந்தார். ரஜினிகாந்த் எம்ஜிஆர் ஆக முடியுமான்னு நிச்சயமாக முடியாது அப்படின்னு ரஜினியே சொல்லலை. நான் கேட்டது எம்ஜிஆர் எப்படி இவ்வளவு மக்களுடைய, அப்பொழுது அரசியல் சார்ந்தவர்களுடைய வாக்காளருடைய அபிமானம் பெற்று ஒரு ஆட்சியாளராக, ஒரு அதிகாரம் மிக்கவராக மாறினாரோ அந்த மாதிரி எம்ஜிஆர் வாக்கு வங்கி பயன்படுத்தி கொண்டு ரஜினி ஆக முடியுமா? நிச்சயமாக எம்ஜிஆர் வாக்கு வங்கியை ரஜினிகாந்த் அவர்கள் பயன்படுத்த முடியாது. முடியாது. அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சிதறடித்தால் அந்த வாக்கு வங்கி எங்கே போகும் அப்படிங்கிறது வந்து அந்த தேர்தல் நெருங்கிற காலகட்டங்களில் தான் நம்மால் வந்து அதை வந்து யூகிக்க முடியும். ஏன்னா திமுகவினுடைய வெற்றிக்கே, பேரறிஞர் அண்ணா அவர்களது வெற்றிக்கே, கலைஞர் அவர்களது வெற்றிக்கே, அம்மா அவர்களது வெற்றிக்கே அடித்தளமாக இருந்தது எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த மந்திர சொல், அவரது படங்கள் சினிமா மூலமாகத்தான் அவர் வந்து கருப்பும் சிகப்பும் கொடி, உதயசூரியன் சின்னம் இதையே பிரபலியப்படுத்தினார். நீங்கள் அந்த மந்திர சொல் அப்படின்னீங்க, எம்ஜிஆர் மாயை, அந்த மேஜிக்
இன்னும் இருக்கா? இல்ல அது வந்து முதல்ல மாயை கிடையாது. இல்ல நான் சொல்றது மேஜிக். இல்ல மேஜிக் மேஜிக்னாங்க. இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு பல இன்னைக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நீங்க அண்ணா அவர்கள் கூட ஒரு இடத்துல போகற பொழுது நீங்க எம்ஜிஆர் கட்சியானது அந்த கிராமப்புறத்துல அந்த மக்கள் வந்து கேட்டாங்க. அப்ப திமுக உதயசூரியன் சின்னம் கருப்பு சிகப்பு இது எல்லாமே வந்து எம்ஜிஆர் அவர்களால தான் அந்த கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டில் வந்து கொண்டு போய் சேர்த்தப்பட்டது. 84ல் கலைஞர் அவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரும்பி வந்தால் அமெரிக்க மருத்துவமனையில் இருந்து இந்த ஆட்சியை நான் அவரிடத்துல ஒப்படைத்து விடுகிறேன், அதுவரை என்னை முதலமைச்சராக்குங்கள், அப்படித்தான் கலைஞரே வந்து வாக்கு கேட்டார். அப்போ தன்னை எதிர்த்தவர்கள் கூட அவர் பேரை சொல்லித்தான் அரசியல் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய புகழும் செல்வாக்குகளும் வந்து இருந்தது. நான் மேஜிக் சொன்னது எல்லோருமே கட்டுக்குள் வைக்கின்ற ஒரு தன்மை, அந்த மாதிரி ரஜினியோ வேறொரு நடிகரோ ஆக முடியுமா? அதாவதுங்க கண்ணதாசன் அவர்கள் எவ்வளவு கடுமையாக புரட்சி தலைவர் அவரை வந்து விமர்சிச்சிருப்பார், எம் ஆர் ராதா அவர்கள், ஆனால் அவர்களையெல்லாம் இவர் வந்து எதிரியாக வந்து நினைக்கல. அப்போ எம்ஜிஆர் அவர்களிடத்தில் மிகுந்து நின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதநேயம். அந்த மனிதநேயம் மிக்கவராகத்தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் இருந்தார். அதனால் மக்களால் வந்து மதிக்கப்பட்டார். இன்னொரு நடிகர் எம்ஜிஆர் போல் அரசியலில் புகழ் பெற முடியுமா? இன்னும் நூறாண்டு காலத்திற்கு சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி இன்னொரு எம்ஜிஆர் வந்து யாரும் உருவாகவே முடியாது. ரஜினி உட்பட, ரஜினிகாந்த் உள்பட, ரஜினிகாந்த் உள்பட இன்னொரு எம்ஜிஆர் ஆக முடியாது, நிச்சயமாக ஆக முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களில் திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன், ரஜினிகாந்த், இப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பட்டியலிட்டால் அந்த பட்டியலில் யாருக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிற அளவில் தான் நிற்க முடியுமே ஒழிய இவர் வந்து இன்னொரு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஸ்டாம்பிங் வந்து யாருக்குமே இல்லை. ஆனால் அண்ணா திமுகவுக்கு ஒரு பலம் இருக்குது, அந்த புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி சின்னம் வாக்கு வங்கி, அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த வாக்கு வங்கி இருக்கு. இதை இவர்கள் சிதறடிக்காமல் இருந்தாங்கன்னா போதும். இப்போ பல நடவடிக்கைகள் வந்து அதை சிதறடிச்சுக்கிட்டு வருது. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த வாக்கு வங்கி உயர்ந்திருக்குதுன்னு சொல்லுங்களேன். எங்க திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருங்க, அவர் ஒரு விவசாயிங்க, அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் அதிமுக இனிமேல் ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜாதி தலைவராகவே பார்க்குறீங்களே? இல்லை அவர் வந்து சார், அவர் தன் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நீங்கள் எம்ஜிஆர் அவர்களது காலத்தில் இந்த ஜாதி அரசியலுக்கு வந்து அவர் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்க மாட்டார். இதே அவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அன்றைக்கு இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் வந்து நடத்துகிறார். அதை தன்னுடைய சாதுரியத்தால் ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு என்ன கோரிக்கைன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே வரிசையை எல்லா ஜாதிக்காரங்களையும் வர சொல்லி எல்லார்ட்டையும் வந்து அந்தந்த கோரிக்கையை கேட்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளோ பேர் மொத்த மக்கள் தொகை இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ சதவீதம், அது தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட பல மடங்கு வந்தது அவங்கவுங்க சொன்ன கணக்குக்கு. அவர் எல்லா கூட்டத்தையும் எல்லா சமூகத்தினரையும் கூப்பிட்டு பேசி முடித்ததுக்கு அப்புறமா எல்லோருத்துக்குமே அந்த ஜாதி ரீதியான ஒதுக்கீடுங்கிறது ஒரு கேலிக்குருத்தாயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து நிரூபித்தார். ஸோ அந்த மாதிரி சாதுரியமான செயல்பாடுகள் இன்றைக்கி இல்லை. இன்னொன்று, நீங்கள் எம்ஜிஆராக ரஜினி ஆக முடியாதுன்னு சொன்னீங்க, உங்களுடைய முதல் பதிலே 15 முதல் 40 வயது வரை உள்ளவர்களுக்கு இன்னும் எம்ஜிஆரை சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்க. இந்த முக்கியமாக இளைஞர்கள் 18, 20, 25, 30 இருக்க இப்பவர்கள் புதிதாக வந்த நடிகள் பக்கம் தங்களுடைய ஆர்வத்தை செலுத்தி விட்டார்கள். இவர்கள் அரசியல் பார்வை வரும்பொழுது ரஜினி வருகிறார் அப்படிங்கும்போது ஒரு சாய்ஸாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லை, இன்றைக்கு இருக்கிறவர்கள் வந்து சினிமா அரசியலுக்கு வந்து ஈர்க்கப்படலை. இன்றைக்கு வரக்கூடிய சினிமாக்களும் அந்த ஒரு சமுதாயம் சார்ந்த கருத்து சொல்லக்கூடிய படங்களாக இல்லை, எல்லாமே மசாலா படங்களாகவோ அல்லது ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட், இதுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே ஒழிய சமுதாய ரீதியான ஒரு சிந்தனை ரீதியாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சமுதாய விழிப்புணர்ச்சிக்காக எந்த படங்களும் வந்து வர்றதில்லை. அதனால் இன்றைய இளைஞர்கள் சினிமாவை சினிமாவாக தான் பார்க்குறாங்க. வேணா அந்த சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அதில் பெரும்பாலும் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும். திரு ரஜினிகாந்த் அதனால் அவருக்கும் நெகட்டிவ் தான் இருக்குது. அவருக்கும் அவர் அந்த சொல்லக்கூடிய கருத்துக்களால் அடி வாங்குறாரு. இவர்கள் வந்து சொல்கிற புள்ளி விவரத்திலேயே அடி வாங்கிடுறாங்க. பதில் கருத்து திரு கே சி பழனிசாமி, மிக நன்றி. மீண்டும் ஒரு பதிலான பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.